இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன நாட்களில் ஆண்டவர் கோரேஸ் என்கிற ஒரு புறஜாதி ராஜாவை எழுப்பி எப்படி நான் தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்து அவர்களை கட்டுவேன் என்று ஆச்சரியமான சூழ்நிலையில் தம்முடைய ஜனத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசும்போது யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலில் இருக்கிற சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் செய்யும் காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய நினைவுகளின்படி நம்முடைய வழிகளின்படி அவர் செய்கிறதல்ல, அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் பிலாத்து என்கிற ஒரு நியாயாதிபதியை எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அவன் ஒரு கோழையான ஒரு மனுஷன், அவன் துணிந்து நிற்க முடியவில்லை, இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி வைத்தான். அப்படி ஆண்டவருடைய ஆதீனத்தின் திட்டத்தில் அப்படி இருந்தது. ஆண்டவர் அதையும் அனுமதித்து அவரை உயிரோடு எழுப்பி இன்னைக்கு உயிருள்ள தெய்வமாக நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்வோனை பயன்படுத்தினார். அவன் இருதயத்தை கடினமாக்கி தேவ ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை அடைய முடியாதபடி அவர்களை அடக்கி வைத்திருந்தான். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பல காரியங்களை எகிப்திலே செய்து கடைசியில் ஜனங்களை விடுதலையாக்கி விட்டார். இவன் ஒரு கோரேஸ் என்கிற ராஜா, இவன் ஒரு புரஜாதியான், இவனுக்கு ஆண்டவரை பற்றி சரியா தெரியாது. ஆனாலும் அவன் பிறப்பதற்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி அவனை பற்றி சொல்லி இப்படி கோரேஸ் என்கிற பெயரையும் அவனுக்கு அறிவித்து அவன் என்னெல்லாம் செய்வான் என்பதையும் தெரியப்படுத்துகிற தெய்வம் அவனை கொண்டு தம்முடைய ஜனத்தை எப்படி விடுதலையாக்குகிறார் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் கவனம் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? நீ ஒரு சிறு பூச்சியாக இருந்தாலும், ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் மீட்பர் உறுதியாய் உரைக்கிறார். ஆண்டவர் யாருக்கு துணை நிற்கிறார்? ஒரு சிறு பூச்சிக்கு துணை நிற்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிறு பூச்சியாக இருந்தாலும், சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை மீட்டெடுக்கிற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்பேற்பட்ட
சூழ்நிலையில் இவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். முதலாவது 11 வசனத்தை வாசியுங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய். முதலாவது உன்னோடு எரிச்சலாய் இருக்கிற ஜனங்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம மேல சில ஜனங்கள் எரிச்சலா இருப்பார்கள். உங்க வாழ்க்கையில திடீர்னு சில ஜனங்கள் உங்க மேல எரிச்சல் ஆகி விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் மேல எரிச்சலா இருக்கிறவர்கள் அவர்களே வெட்கப்படுவார்கள். நீங்கள் உங்கள் மேல எரிச்சலா இருக்கிற ஜனத்தை பற்றி ஒன்று செய்ய வேண்டாம். அவர் உங்களை நிச்சயம் அவர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்க வாழ்க்கையில எரிச்சலா இருக்கிற சில ஆட்கள் நீங்க பார்க்கலாம். சிலர் தேவன் மேலேயே எரிச்சலா இருப்பார்கள். யோனாவை பார்த்தால், யோனாவை பார்த்து கூப்பிட்டு கேளுங்கள், யோனாவே நீ ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறியா, எரிச்சலா இருக்கிறியா? ஆமா, நான் எரிச்சலா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நீங்க பார்க்கலாம். சீஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சலாயிருந்தார்கள். ரெண்டு பேர், அவர்கள் தங்களுடைய தாய் அவர்களது இயேசுவண்டை போய், ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது வலது புருஷத்திலும் இடது பக்கத்திலும் என் பிள்ளைகளுக்கு நீர் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது மற்ற 10 பேர் இதை கேட்டு அவர்கள் பேரில் எரிச்சலாயிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம் பேரில் சில நேரங்களில் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாத நம்ம செய்யாத நேரங்களிலும் சிலர் எரிச்சலாயிருக்கிற கூட்டத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், நான் உனக்கு துணை நிற்பேன், ஆமென், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் மேல் எரிச்சலாயிருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் எரிச்சலாயிருக்கிற ஆட்களை பார்க்கலாம். உன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவும் எரிச்சலாக இருக்கிற ஆட்களை பார்க்கலாம். இந்த எரிச்சல் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆகையினால் நான் உனக்கு துணை நிற்கிறேன், அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நான் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவனாய் இருக்கிறேன், ஆமேன். ரெண்டாவது, உன்னோடு வழக்காடுகிற மக்கள் இருப்பார்கள். ஆண்டவர் ஏன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார்? உனக்கு விரோதமாய் வழக்காடுகிற மக்கள் இருப்பார்கள். வழக்கு போடுவார்கள், வழக்கு செய்வார்கள். உனக்கு விரோதமாக அவர்கள் வழக்காடி கொண்டே இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றும் காரணமில்லாமல் வழக்காடுவார்கள். ஆபிரகாம் ஒரு கிணற்றை தோண்டி வருகிறான். ஈசாக்கு அதே கிணற்றை தூற்று போட்ட போது அதை தோண்டுகிறான். அபிமெலேக் என்கிற ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் வந்து, இந்த கிணறு எங்களுக்கு தான் உரியது, இந்த நீரூற்று எங்களுக்கு உரியது என்று சொல்லி அவர்கள் நீரூற்றை தோண்ட தோண்ட அவர்களோடு வழக்காடி கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியில் ஆண்டவர் அந்த வழக்கை நிறுத்தி ஆண்டவர் அவர்களை அவர்கள் பக்கமாக கொண்டு வந்து, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லத்தக்கதான ஆண்டவர் அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்திலே காண முடியும். அதனால் உன்னோடு வழக்காடுகளோடு நீ வழக்காடி கொண்டிராதே. கர்த்தருடைய கையிலே அந்த வழக்குகளை நீ விட்டுப்பார். ஆண்டவர் நிச்சயம் உன் வழக்குகளை எடுத்து அவர் நடத்துவார். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். நம்ம அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் கர்த்தர் அவர்களை எப்படியும் அவர் கையில் விட்டு கொடுத்துடணும். கர்த்தர் கையில் நம்ம விட்டு கொடுத்துடணும். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு உரியதை கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்துட்டா கர்த்தர் நல்ல பதில் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். நீ போய் வழக்காடாதே, நீ போய் சண்டையிடாதே, கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறதை நீ காண்பாய் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவதை நீ காண முடியும். அடுத்தது, உன்னோடு போராடுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போராடுகிற மக்கள் உங்களுக்கு எதுக்கு தான் உங்களோட போராடுகிறார்கள், வழக்காடுகிறார், எரிச்சலாக இருக்கிறார் என்று தெரியாது. என் வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஆட்கள் என்னோட போராடி வழக்காடி எரிச்சலாக இருந்ததை பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கே புரியலை, ஏன் தான் இவங்க எரிச்சலாக இருக்கிறாங்க,
ஏன்தான் இவங்க வழக்காடுகிறாங்கன்னு விளங்கலையே. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று மக்கள் எழும்பி போராடி வழக்காடி கொண்டே இருந்ததை காண முடிந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். சில ஆட்கள் ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸில் உட்கார்ந்து என்னெல்லாமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் ஒன்று செய்ய முடியாமல் போயிட்டது. அவங்க இருந்த இடமும் காணாமல் போய்விட்டது. அதனால் அருமையான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்கள் போராடுகிறவர்கள் எரிச்சல் ஆகியிருக்கிற மக்கள் இருப்பார்கள். உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், நீ ஒரு சிறு பூச்சா இருந்தாலும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சிறவேலின்னு சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கு நீ கலங்கி விடாதே, நான் உன் கூட துணையாய் நிற்கிறேன் என்கிற ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, உன்னோட யுத்தம் பண்ணுகிற ஆட்கள் வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் சேனைகளோடு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம் நடக்கும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எத்தனையோ யுத்தங்கள் நடந்தது. தாவீதுக்கு விரோதமாய் யுத்தங்கள் நடந்தது. இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் நடந்தது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் யுத்தத்தில் ஜெயம் பெற உதவி செய்தார். ஒரு முறை ஆபிரகாம் 5 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான். தன்னுடைய சகோதரன் மகனாகி லோத்துவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 318 பேர் தான் அவனோட இருந்தார்கள். அவன் வீட்டு வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு போனான். கூட்டி கொண்டு போன போது அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் எல்லாரையும் ஜெயித்து அவன் வந்தான். அவனுக்கு எதிர்கொண்டு மெல்கிசதேக் என்னும் ராஜா அவன் களைத்து போய் வரும்போது அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் அப்பமும் அவனுக்கு தண்ணீரும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று, உன் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றை நாம் பார்க்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவன் மூலமாய் செய்தார். ஆகினாலே உன் வாழ்க்கையில் யுத்தம் வரும், உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், உன் வாழ்க்கையில் வழக்காடுவார்கள், வாழ்க்கையில் எரிச்சலாயிருப்பார்கள். நீ ஒரு சிறு பூச்சி, நீ ஒரு சிறு கூட்டம், இவைகளுக்கெல்லாம் நீ பயப்படாமல் இருக்கும்படி ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறதை வேதத்திலே காண முடியும். ஏசாயா 41:10-13 சேர்த்து வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல, நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே நம்ம கூட இருந்து நமக்கு துணை நிற்கிறார், வலதுகையை பிடிக்கிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு துணையாக ஆண்டவர் இருப்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்மை கடிந்து கொண்டு கட்டளை கொடுத்து நம்மை கீழே தள்ளுவதற்கு அல்ல. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். எதற்கு துணை நிற்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் சிறு பூச்சை போன்றவர்கள். அவர்கள் கொஞ்ச பேர் தான் இருப்பார்கள். இந்த கொஞ்ச பேருக்கும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவரை உன் கண்கள் இன்றைக்கு நீ காண வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். நல்ல தேவ சமூகத்தை இந்த நாளில் உணருங்கள். ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டத்தோட, நெருக்கத்தோட, உன் குடும்ப சூழ்நிலையில் நீ வேதனையோடு இருக்கிற, உன் வீட்டு உன்னுடைய வேலையின் சூழ்நிலை, உன் வியாபாரத்தின் சூழ்நிலைகள், உன்னுடைய பயங்கரமான தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் மேலே எரிச்சல் கொண்டிருக்கிற மக்களை
உன்னால் சகிக்க முடியாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு திட்டமாக உன்னோட பேசுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த கூட்டங்கள் இல் பொருள் ஆவார்கள். ஓ, அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் விரட்டி கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். கர்த்தர் நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். ரெண்டாவது ஏசாயா 41:15 வாசிக்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். சிறு பூச்சி சிறு கூட்டம், அந்த கூட்டத்தை கத்தர் போர் அடிக்கிறதற்கு கூர்மை உள்ள ஒரு யந்திரமாக மாற்றுகிறார். கத்தர் உன்னை ஒரு யந்திரமாக மாற்றுகிறார். அந்த யந்திரம் என்ன செய்ய முடியும்? மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி பதராக்கிவிடும். ஒரு காற்றடிக்கும் போது அந்த பதர்கள் எல்லாம் பறந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை பலமுள்ள கூர்மையுள்ள ஒரு யந்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட யந்திரமாக மாற்றணும் விரும்புகிறார். காரணம், நமக்கு முன்பாக மலைகள் இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது. அந்த தடைகளை அகற்றி போட ஆண்டவர் நம்மை அப்படி ஆக்குவார். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது தேவ சமூகம் நம்மோடு இருக்கணும். தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மை அப்படி மாற்ற வல்லமை உடையவர். எலியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது, எலியா சோர்ந்து போன ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் சோர்ந்து போன ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான எந்திரம் போல இருந்தவன். பாகால்களை தீர்க்கதரிசிகளை கொன்று தெய்வத்தின் வல்லமையை வெளிப்படுத்தினவன். மழை பெய்யாத நாட்களில் மழையை பெய்ய வைத்தவன். பல காரியங்களை செய்திருந்தாலும் அவன் சோர்ந்து போனவனாக இருந்தான். சோர்ந்து போன ஆட்களை செடிகளில் கீழே வைத்து ஆண்டவர் அவர்கள் சோர்வுகளை மாற்றுகிறார். இவன் ஒரு சூரை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து வல்லமையாய் ஊழியல் செய்தவன். திடீரென்று அவன் பேச்சு மாறிவிட்டது. ஆண்டவரே, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு விரோதமாக சில ஆட்கள் வர்றாங்களே, என்ன செய்கிறது? அவன் போய் சூரச்செடியில் படுத்து செய்த ஜெபம், நான் சாகணும் ஆண்டவரே, போதும், நான் செய்த ஊழியெல்லாம் போதும்னு சொல்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, போஜனத்தை கொடுத்து, நடக்க வைத்து, இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் நடக்க வைத்து, அவன் சூரச்செடியில் படுத்திருந்தவன் கெபிக்குள்ளே போனவனை ஆண்டவர் மறுபடியும் எடுத்து அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய வைத்தார். உன் வாழ்க்கையிலையும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது இன்னும். ஆண்டவர் உன்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் தப்பாக ஜெபம் பண்ணக்கூடாது, போதும் ஆண்டவரே, நான் வைராக்கியமாக தான் இருந்தேன், ஆனால் இத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் தகர்த்து போட ஆண்டவர் உன்னை கூர்மை உள்ள யந்திரமாக கர்த்தரனைக்கு மாற்ற வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. எரியாவை பயன்படுத்தின தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினது போல இந்த நாட்களில் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். வாழ்க்கையில் ஆண்டவர் பயன்படுத்தி தேவனுடைய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. யோனா வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அவன் எங்கே போனாலும் ஆண்டவர் அவனை விடலை. ஆனால் அவன் ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்து ஆண்டவர் மேலே எரிச்சலாக இருந்த அவனை
ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். அவன் ஒரு வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணான், அவன் பிரசங்கத்தில் வேற ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தை, என்ன வார்த்தை? 40 நாளில் நினைவே இந்த பட்டணம் என்ன செய்ய போகும், கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணான். அந்த ஒரு வார்த்தையின் பிரசங்கம் அத்தனை ஜனங்களையும் மனம் திரும்ப வைத்தது. ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ண ஆண்டவர் வல்லமையாய் அவனை பயன்படுத்த முடிந்தது. ஒரு மோசே வல்லமனாய் இருந்தான், ஆனால் கடைசியில் அவன் எல்லாராலும் துரத்தப்பட்டு வனாந்திரத்துக்கு வந்தான். அவன் ஒரு முச்செடியில் ஒரு தரிசனம் பெற்ற போது ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கூர்மை உள்ள யந்திரமாக மாற்றுகிறவர். எவ்வளவு மலையான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல அந்த மலைகளெல்லாம் ஆண்டவர் சமபூமியாக்குவார். செர்பாபாலே, பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக நிற்க முடியாது, கர்த்தர் அதை எல்லாம் சமபூமியாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. கர்த்தர் உன்னை ஆச்சரியமாக உன்னை நடத்த வல்லமையுடையவர். உன் மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்ந்து போகும். வாசிக்கலாம் எசாய 41:16 வாசிங்க. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அவைகளை நீ தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இந்த மலைகள் குன்றுகள் எல்லாம் பதராகிவிடும். உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியும், ஆனால் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறபடினால் அதெல்லாம் பதராகி விடும். ஆமென். அவைகளெல்லாம் குன்றுகளெல்லாம் தகர்ந்து போய்விடும். ஒரு காற்று அடித்தா போதும், அந்த காற்றில் அவைகளெல்லாம் பறந்து போயிடும். உன் கண்ணுக்கு முன்னால் இருந்த மலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை கொடுக்கணும்னு விரும்புகிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி. ரொம்ப நாளாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணலை இன்னும். ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத உணராமலே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையை தரப்போகிறார். கை வைத்து நல்ல ஊக்கமாக ஜெபிக்கணும். மலைகள் குன்றுகள் தகர்க்கப்பட்டு பதராகி போய் வழிகள் திறக்கப்படும் காலங்களுக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் கர்த்தரிடத்தில் அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். பணம் உனக்கு இல்லாத நேரத்தில் ஆண்டவரா உனக்கு ஆச்சரியமா அற்புதமா காரியத்தை செய்ய போகிறார். அதை விசுவாசி. அது எங்கேருந்து வரும்னு உனக்கு தெரியாது, கர்த்தர் அதை கொண்டு வருவார். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உனக்கு விரோதமாக அநேக திட்டங்களை பிசாசு போட்டிருந்தாலும் அது நிலைத்து நிற்காது. கர்த்தர் உனக்கு நிச்சயம் காரியத்தை செய்வார். அதை விசுவாசியத்தை அனுபவிக்கணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. சேன் என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய எத்தனையோ டன் இறைச்சி ஆகாரம் தேவைப்பட்டது. அந்த ஆகாரம் அவங்களுக்கு இல்லை. அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ காரியம் அந்த பிள்ளைகளை போஷிக்கிறதுக்கு தேவைப்படுது உணவு. அவங்களுக்கு அந்த உணவு இல்லை. உணவு இல்லாமல் இருக்கும்போது அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஜோமணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் தேவையை நீ சந்திக்கணும். இந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜோமணிக்கிட்டே இருக்கும்போது
அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு கடையில் அவங்க நிறைய இந்த மாதிரி ஆகாரங்களை வச்சு பாதுகாக்கிறவங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்களாம், எங்கள் ஃபேக்ட்ரியில் கரண்ட்டு நின்று போச்சு, கரண்ட்டு வேலை செய்யலை, நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் வேலை செய்யலை, கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா இந்த ஆகாரம்லாம் என்ன செய்கிறோம், கெட்டு போயிடும். ஆகினால கெட்டு போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க நீங்கள் வந்து அப்படின்னு லாரி லாரியாக எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்தாங்களாம். கைகளை உயர்த்தி ஆமே. இப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற காலங்கள் வந்திருக்கிறது. ரெண்டு கை வைத்து நீங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தடைப்பட்டு போன பிஸ்னஸை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். உனக்கு தொழில்களில் தடைகள் இருக்கிறது, வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒரு சிறு பூச்சி தான், ஒரு சிறு கூட்டம், நீ ஒன்றுக்கு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. உன் பற்களை இயந்திரமாக, கூர்மை உள்ள ஒரு இயந்திரமாக மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நீ ஸ்ட்ராங்காக மாறுகிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நல்ல கைவேத்தி ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம், எங்களை நல்ல ஸ்ட்ராங் ஆக்குகிற தெய்வம், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீர் ஆமேன். எங்களை கழிகூற பண்ணுகிற தெய்வம் ஆமேன். கழிகூறுதலை பற்றி லூக்காளர் சுவிசேஷம் 15 நீங்கள் வாசிக்க முடியும். 3 காரியத்தில் கொண்டாட்டம் நடந்திருக்கு. கழிகூர்ந்தாங்க, சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்தாங்க. அந்த கழிகூறுதல் மற்றவங்களை கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க, மற்றவங்களோட சேர்ந்து கழிகூறுறாங்க. எப்போ காணாமல் போன ஒரு ஆடு, அந்த ஆடு கிடைக்கிறதற்காக அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அவன் போனான். 99 ஆடுகள் நீதிமான்களை பார்க்கலாம், காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்த கரிசன் அந்த மேய்ப்பனுக்கு இருந்துச்சு. அந்த ஆடு கண்டுபிடிச்ச உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிகூர்ந்தான். சபையில் உட்கார்ந்துருக்க 99 ஆடுகளை விட சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் காணாமல் போன ஆடு. ஒரு ஆடு, அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் போது தான் சந்தோஷம் வரும். 10 காசு இருக்குது, அதில் 1 காசு தொலைஞ்சி போச்சு. அந்த காசு விளையற பெற்றது வெள்ளிக்காசு, அது தொலைஞ்சி போச்சு. வெள்ளிக்காசு தொலைஞ்சி போன ஆடுகள், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விளையறப்பெற்ற ஆத்மா, அந்த ஒரு ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். ரொம்ப பிரச்சனை கொடுத்த மகன் வீட்டை விட்டு போயிட்டான். அவன் பிரச்சனை கொடுக்குறவன் சொல்லி அவன் போயிட்டான்னு சொல்லி தவப்ப சந்தோஷப்படலை. அவன் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்தான். அவன் வந்தபோது சந்தோஷம், தகப்பனுக்கு இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொண்டாடுறான். ஆனால் தகப்பனோட கூட இருந்த அந்த மகன்தான் வீட்டுக்கு வெளியே நின்று இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கிறான். நமக்கு இன்றைக்கி சந்தோஷம் எதுனா காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படும் போது தான் இங்கேயும் சந்தோஷம், பரலோகத்திலையும் சந்தோஷம். கழிகூறுதல் அங்கே தான் இருக்குது. கர்த்தர் உன்னை கூர்மை உள்ள ஒரு இயந்திரமாக மாற்றி பயன்படுத்துவார். எல்லோரும் கை வைத்து, உன் சொந்த குடும்பத்தில் மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி உன் குடும்பத்துக்குள்ள ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் உனக்கு துணையாக நிற்கிறார். ஆண்டவர் அந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கை வைத்து விசுவாசித்தால், விசுவாசித்தால் உன்னை கூர்மையுள்ள பற்கள் உள்ள இயந்திரமாக்கி இருக்கிறேன். உனக்கு முன்னால் இருக்கிற மலைகள் குன்றுகள் தகர்க்கப்பட்டு அவைகளெல்லாம் பதறாகி காற்றடிக்கும் போது அவைகளெல்லாம் பறந்து போய்விடும். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார்.
நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு காரியங்களை அவர் செய்ய வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஏசாயா 41:17 வாசிப்போம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி, தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அது கிடையாமல் தங்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். சிறுமையும் எளிமையுமான மக்கள், சிறு கூட்டமான மக்கள், பூச்சி போன்ற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இங்கே சிறுமையும் எளிமையுமான மக்கள் தண்ணீருக்காக அலைந்து தேடி நாவிரண்டு போயிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கிறார். அதை தேடி அவர்கள் கிடையாமல் போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நாவரண்டு தண்ணீரை தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுக்க வல்லமை உடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உபாகமம் 8:15 வாசிங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்பங்களும் தேள்களும், தேள்களும், தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான, தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய், பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து என்ன செய்ய பண்ணினார்? தண்ணீரை புறப்பட பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடம், அதுல தேள்களும் பாம்புகளும் பயங்கரமான வறட்சியமான சூழ்நிலை இருந்த அந்த இடத்துல சிறுமையான உன்னை சிரமப்படுத்தி, உன்னை சோதித்து, உன்னை பல விதத்தில் உன்னை கொண்டு வந்த தெய்வம், உனக்கு பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தெய்வம், உனக்கு தண்ணீர் கிடையாமல் நீ அலையும் போது கர்த்தர் உனக்கு தண்ணீரை கொடுத்து உனக்கு நல்ல விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாமல் இருந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். ஆகார் என்கிற பெண் வீட்டை விட்டு விரட்டப்பட்டா. வீட்டை விட்டு விரட்டப்படும் போது ஒரு குழந்தை கையில் இருக்குது, ஒரு துருத்தி தண்ணீர் தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க குழந்தைக்கு தண்ணீர் இல்லை. அப்போ அந்த ஆகார் பெர்சமாவின் மனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். தங்க இடம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, தண்ணீர் போயிட்டு, எல்லாமே போயிட்டு, அவள் ஒரு வேலைக்காரியை போல இருந்த அவள், அவள் சிறுமையான ஒரு பெண், அவள் தன் குழந்தையை தூக்கி கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு அவள் அழுகிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுது. என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவள் பக்கத்தில் ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவர் உருவாக்கி அந்த குழந்தைக்கு அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார். ஒரு வனாந்தரத்தில் அதே தேவன் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையின் கண்ணீரின் சத்தத்தை கேட்டு உனக்கு தண்ணீர் தர ஒரு பள்ளத்தை பிளக்க அவரால் முடியும். வனாந்தரத்தில் உனக்கு நீர் ஊற்றுகளை உண்டாக்குகிற தெய்வம் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து கத்துற துதிப்போம். பல வருஷமாக உனக்கு வேலை கிடைக்காம துறவு இல்லாமலே இருக்கிறது. எப்படி அந்த துறவு இல்லாமலே உன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய்? ஆனால் கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக அந்த துறவுகளை திறக்க ஆண்டவர் வல்லமை உடையவர். அவர் உன்னை சிறுமைப்படுத்தின தேவன் அல்ல, அவர் உன்னை பெருமைப்படுத்துகிற தேவன். உன்னை மாற்றி அமைக்கிற கர்த்தர் ஒரு வழியை உனக்கு திறப்பார். ஆமென். பயங்கரமான சூழ்நிலையில சிம்சோன் மாட்டிக்கொண்டார். தனக்கு விரோதமா தீவிரமாக புறப்பட்டு வந்த பெலிஸ்தர்கள் தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்பு கையில் எடுத்து 1000 பேரை கொண்டுட்டான்.
கொன்ற பின்பு அவனுக்கு தாகம், தண்ணீர் தாகத்தினால் சாக போகிறான். 1,000 பேரை கொண்டு போட்ட பிறகு அந்த பெலிஸ்தர்களுக்கு அதிக கோபம் இருக்கும். இவன் தாகத்தினால வறண்டு சாக போகிற நிலைமையில் ஆண்டவர் நோக்கி, இந்த பெலிஸ்தர் கையில் நான் விழணும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு அவன் கேட்டபோது அவன் கண்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல நீர் ஊற்று பிளந்து இருக்கிறதை அவன் கண்கள் கண்டது. அந்த தண்ணீரை குடித்து மறுபடியும் அவனுக்கு உயிர் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன் வாழ்க்கையில் வழியே இல்லாமல் இருக்கும்போது, சூழ்நிலை மற்றவர்கள் எல்லாரும் உன்னை பிடிக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது, கர்த்தர் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்க வல்லமை உடையவர். இந்த பரிசுத்தாவியின் தண்ணீர் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. எல்லாரும் கை வைத்து இயேசுவே, இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான இந்த தண்ணீரை கொடுக்க நீர் வல்லமை உடையவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறபடி உனக்குள்ள நீரூற்று வறண்டு போயிருக்கிறதா, உனக்குள்ள நீரூற்று இல்லாமல் போயிருக்கிறதா, அந்த நீரூற்றுகளை உனக்கு மறுபடி திறந்து கொடுக்க ஆண்டவர் வல்லமை உடையவர். பரிசுத்த ஆவியின் வல்லமை மறுபடி உனக்கு வருவதாக. எல்லாரும் கைகளை வைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தாவே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆவியானவராகிய நீரூற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு தாகத்தோடு நீ கேட்கும் போது, கர்த்தர் வனாந்திரத்திலே உனக்கு நீரூற்றுகளை, உயர்ந்த மலைகளிலும் குன்றுகளிலிருந்து நீரூற்றுகளையும், பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகளையும் உனக்கு கொடுத்து உன் தாகத்தை தீர்க்க வல்லமை உடையவர். உன் வறட்சியை மாற்றி வனாந்திரமாகிய உன் வாழ்க்கையை செழிப்பாக, ஒரு வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற ஆவியை உனக்கு தர என் தேவன் வல்லமை உடையவர். ஆமென். உனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவர். 2 ராஜாக்களின் புத்தகம் 3:17 வாசிப்போம். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருகஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மழைக்குரிய அறிகுறியே இல்லாமல் இருக்கும் போதும் ஆண்டவர் தண்ணீரை தர வல்லமை உடையவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்கிறார். மழையையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள். காற்று ரொம்ப அவசியம். மழைக்கு அந்த தண்ணீர் உள்ள மேகங்களை அடித்து செல்லும், சென்று மழை பெய்வதற்கு உரிய வழிகளை உண்டாக்கும். ஆனால் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. உங்களுக்கு அற்புதம் எப்படி நடக்குங்கிற அறிகுறியே இல்லாமல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இந்த அற்புதம் நடக்கும்னு தெரியாமலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் அற்புதத்தை நடத்த ஆண்டவர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் முடியாது, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய நீ நம்ம எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நம்ம எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். காற்று நீங்க காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனா விசுவாசமா இருக்கணும். எந்த அற்புதத்துக்குரிய அறிகுறிகளும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசம் இருக்கணும். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஒன்றுக்கும் பயப்படாதே என்று உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது அவர் உனக்கு துணை நிற்கிறார். ஆமென். இரண்டாவது அவர் உன்னை கூர்மை உள்ள ஒரு யந்திரம் உள்ள பற்களாக மாற்றி மலைகளை தகர்த்து போடுகிறார். மூன்றாவது தண்ணீர் இல்லாமல் நாவும் வறண்டு நீ சிறுமையை எளிமையான ஒன்று நீ தேடிக்கொண்டு போகும்போது உனக்கு தண்ணீரை அவர் ஆச்சரியமாக கொடுத்து உன் தாகத்தை தீர்ப்பார். இப்படி செய்கிற இந்த ஆண்டவர்
உனக்கு இன்னும் என்ன செய்வார். 19 வசனம் வாசிங்க. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் வாய்மர விருட்சங்களையும் உன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் உன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். யாவரும் கண்டு உணர்ந்து அதை என்ன செய்வார்கள் சிந்தித்து அறிவார்கள் என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கோரேஸ் என்னும் ராஜாவை ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டார்? மறுபடியும் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக தெரிந்து கொண்டார். கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அவனை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் அவன் எடுத்து அவன் தேவாலயத்தை கட்டுவான். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. கத்தர் உனக்கு வழிகளை திறக்கிறார். வனாந்தரத்தில் கத்தர் மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி போடுவார். உன் மேலே எரிச்சலாயிருக்கிற ஆட்கள், உன்னோட வழக்காடுகிற ஆட்கள், உன்னோட யுத்தம் பண்ணுகிற ஆட்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உன்னை தப்பு வைத்து வெளியே கொண்டு வர்றது ரகசியம். ஆண்டருடைய சபை கட்டப்படணும். கை வைத்து கத்தரை துதிப்போம். ஆண்டருடைய ஆலயம் கட்டப்படணும். ஆண்டவர் சொல்றார், மலைக்கு ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை என்ன செய்யுங்கள், கட்டுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு இத்தனை மரங்கள் அவசியம். இத்தனை மரங்கள் வளர்வதற்கு ஆண்டவர் மலைகளிலே வழிகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ஊழியத்தை செய்ய அதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணும்போது உலகத்தின் முடிவு வரையினோம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணின தெய்வம். இந்த கட்டளையை நிறைவேற்ற நம்ம மரங்கள் நமக்கு தேவை. ஆலயத்துக்கு தேவையான மரங்கள் இது எல்லாத்தையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதலை நாம் நம்முடைய கண்கள் நிச்சயம் காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்காக நான் ஜெபமணி கொண்டே இருக்க உதவி செய்யும். அளவில்லாத தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ சமூகம், அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாமல் ஜனங்கள் திரளாய் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாய் ஜனங்கள் ஓடி வருகிறதை நாங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று நாங்கள் சொல்லணும். பயப்படாதே சிறு பூச்சியே, யாக்கோபின் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, யாக்கோபின் இஸ்ரவேல் ஜனமே நீ பயப்படாதே, நான் உனக்கு இத்தனை மரங்களை எல்லாம் உண்டு பண்ணுவேன். ஒலிவ எண்ணெயை கொடுக்கிற மரங்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய எல்லா பொருட்களையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நமக்கு தருவார். இதை கர்த்தருடைய கரம் செய்யும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் சபைக்கு சொன்ன இந்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி ஜோமணி கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும். உங்கள் சூழ்நிலை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், உங்கள் மேலே எரிச்சல் உள்ளவர்கள், வழக்காடி கொண்டிருக்கிறவர்கள், போராடி கொண்டிருக்கிறவர்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களை ஆண்டவர் ஒரு கூர்மையான யந்திரமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மலைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, குன்றுகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இவைகளெல்லாம் காற்று பறக்கடிக்கிற பதரை போல கத்தர் மாற்றி விடுவார். உன்னுடைய நாவு தாகத்தினால் வறண்டு தண்ணீருக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பார். மலைகளிலே ஆண்டவர் மரங்களை உருவாக்கி உனக்கு
தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்து உன்னை உயர்த்த வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. உன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் உன் வறட்சியை மாற்றுவார். நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆகினாலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கத்தக்கதாக எல்லாரும் ஒருமனப்படுவோம், எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், இந்த கண்ணீர்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு பலப்படுத்தி சகாயம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்த மாட்டீர், கைவிட மாட்டீர். தேவ கரம் கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலும், உடைய கிருபை அவர்கள் மேலே கூட இருக்கட்டும். தேவன் விடுதலை அளித்து தாங்கிக் கொள்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்பட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகலபாய மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30, ஐந்தாம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை, முதல் ஆராதனை காலை 6:30, இரண்டாம் ஆராதனை காலை 8:15, மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45, மாலை ஆராதனை 4:30 நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30, தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். எங்கள் முகவரி: N6 அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.